காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இத பாருங்க வக்கீல் சார், உங்க கிளையண்டோட ECR ஹோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாயில் டெஸ்ட் ஓகே ஆகணும்னா எனக்கு 3C வெட்டணும். கராரா சொல்லிருங்க. வச்சிட்டுமா? புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? சார், நான் ஜானகி பில்டர்ஸோட MD கௌதம் சார். என்னப்பா, என்ன விஷயம்? அதான் நான் கேட்டதை கொடுக்காம சாயில் டெஸ்ட் ஓகே ஆகாதுன்னு நான் சொன்னேன்ல, சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. போன வை. சார் 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 சார், அதுக்கு இல்ல சார். அது வந்து நீங்க சொல்றத ஒரு 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். பிசினஸ் செய்யணும்னா கமிஷன் தந்து தானே ஆகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் நீங்க கேட்ட அந்த 2 கோடிய கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்க சார் வரணும் நம்ம ஆபீஸ் இல்லாம வெளியில எங்கனாலும் ஓகே சார். விஜிலன்ஸ்க்கு தெரிய கூடாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓஹோ, இடத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். அப்படி ஒரு நல்ல இடம் எங்க இருக்கு? எங்க சார்? வலசரவாக்கம் EB ஆபீஸ்க்கு எதிரில அங்க லட்சுமி ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்க வந்துடுறீங்களா? அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. உனக்கு மொத்த பிரச்சனையும் அங்கதான்டா ஆரம்பிக்க போகுது. சார், ஒரு பிரச்சனை வராது சார். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் சார். அப்ப சரி, இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. லஞ்சமா கேக்குற லஞ்சம்? வா வா வா, வாடி வா. உனக்கு இருக்கு இன்னைக்கு. ஏபி, மூவிக்கு போலாமா? உனக்கு ஓகேவா? ஒரு நிமிஷம் மேடம் வந்துடுறேன். நீ தொடக்க மாட்டியா? தொடச்சா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? தொட, தொடக்கிறேன். இட்ஸ் ஓகே பேபி, ஃப்ரீயா விடு, கிளீன் பண்ணிடுவாங்க. பேபி, ஃபோன் எடுத்துக்கோ, அவங்க கிளீன் பண்ணிடுவாங்க. வாங்க. எப்படி இலக்கியா, இதெல்லாம் தங்கிட்டு இருக்க என்ன பண்றது? கௌதம், இந்த வேலையோட நேச்சரே அந்த மாதிரிதான். பசியோட வரவங்க கொஞ்சம் டென்ஷனா தான் பேசுவாங்க, அதை நாம தான் கண்டுக்காம போனோம்.
அதுக்காக ச்சே இதெல்லாம் போயா. எப்பதான் உன்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவனே தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன் கௌதம். இந்த வேலையை நான் புடிச்சுதான் செய்யறேன். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க பிசினஸ்ல ஜெயிச்சதும் நாம நம்ம இஷ்டப்படி வாழ போறோம். அது வரைக்கும் நான் இந்த வேலையை பாக்குறேன். இலக்கியா, பங்களால வாழ்ந்தப்பவும் நீ உன்னை பணக்காரியா நினைச்சதே இல்ல. இப்ப ஏழையா இருக்கிறப்பவும் நீ உன்னை தாழ்த்திக்கிட்டதும் இல்ல. நீ என்னோட லைஃப் பார்ட்னரா கிடைச்சது என்னோட லக். என்ன கௌதம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இங்க எதுக்கு திடீர்னு வந்தீங்க? அந்த எஸ்எஸ்கேட்ல இருந்து பணத்தை அடிச்சிட்டோம். அடுத்து அந்த சாயில் டெஸ்ட வாங்க வேண்டாமா? அந்த ஆபீசர் கருணாங்கிற கிட்ட 2 கோடி லஞ்சம் தரேன். இங்க வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனும் வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் கேக்குறான்ல, அவனை ஏதாவது பண்ணணுங்க. அதுதான் என் பிளானே. அந்த ஆபீசர் லஞ்சம் வாங்குறத வீடியோல ஆதாரமாக்கணும். நமக்கு சாயில் டெஸ்ட் கிடைச்சதும் அந்த வீடியோவை வச்சு அவனை காலி பண்ண போறேன். என்ன பண்ணலாம் கௌதம்? ஒரு ஐடியா இருக்கு கௌதம். அந்த கடைசி டேபிள் காலியா தான் இருக்கு. அதுல அந்த ஆளை நீங்க உட்கார வச்சிருங்க. அதுக்கு எதிர் டேபிள்ல நான் மொபைல செட் பண்ணி மொத்தமா வீடியோ எடுத்துடுறேன். சூப்பர் ஐடியா. சரி, அவன் வந்துட போறான், நான் போய் உட்கார்றேன். அவன் வர டைம் அடிச்சு சீக்கிரம் கேமரா செட் பண்ணு. இலக்கியா, ஃபாஸ்டா பண்ணு, அவன் வர வந்துட்டான். ஹலோ கௌதம். எப்போ வந்தீங்க? இப்போதான் சார், உட்காருங்க. தேங்க் யூ. இந்த இடம் சேஃப் தானே? ஏன் கேக்குறேன்னா, இப்ப கையில மொபைல் இருக்கிறவங்க எல்லாம் ஓனா சேனல் நடத்துறாங்க. டக்குன்னு ஷூட் பண்ணி பட்ட பகலில் லஞ்சம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டோன்ட் வரி சார், இங்கே யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அதான் நம்மள கடைசி டேபிள்ல உட்கார வச்சிருக்கா. என்ன, உட்கார வச்சிருக்காளா? யாரு? நான் உங்களை உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம், பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். என்ன சார், இருங்க சார், போலாம். வாங்க. ஏமா, என்னமா திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற? சப்ளையர்னா சுறுசுறுப்பு வேண்டாம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? அவர்கிட்ட கேளு, அவர் தான் பில்லு கொடுக்கிறவர். ஏ சார், நீங்க தர மாட்டீங்களா? அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? எனக்கு எப்பவும் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. ஓஹோ, லஞ்ச பழ ஜூஸ் குடுமா? எது சார்? சாரி சார், ஆரஞ்சு, ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க. அதானே பார்த்தேன். ஓகே சார். ஜூஸ் வந்த மாதிரி தான். ஏன் சார், அன்னைக்கு பணம் 10 பைசா கூட இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 2 கோடி ரெடி பண்ணிருக்கீங்களே, எப்படி அது? சார், ஒரு சமயம் நான் பெரிய கோடீஸ்வரன் தானே சார். எப்படியாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், அதான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு புரட்டிட்டேன். பரவாயில்லையே. சரி சரி, பணத்தை கொடுங்க. தர சார், ஜூஸ் வந்துட்டோம், சாப்பிடுங்க. அவங்க முன்னாடியே தரேன். எது, அவங்க முன்னாடியா? பின்னாடி பின்னாடி பின்னாடி.
ஜூஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அப்புறமா நான் தரேன். பரவாயில்லையா, ஜூஸ் வந்துருச்சே. இந்தாங்க சார். சார், 2 கோடி பணத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். என்ன சார் இவ்வளவு அவசரப்படுறீங்க? வந்த வேலையை முடிக்கணும்ல. அது எனக்கும் உங்க வேலையை முடிக்கணும்னு தான் ஆசை. இந்தாங்க சார். சார், 2 கோடி கொடுத்தாதான் சாயில் டெஸ்ட்டை ஓகே பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுல 2 கோடி இருக்கு. சார் சார் சார், மூடுங்க சார், பெட்டியை மூடுங்க சார். ஓகே ஓகே சார், சாரி. மூடுங்க சார். என்ன சார் இப்படி பப்ளிக்கா ஓபன் பண்ணி காட்டுறீங்க? ஜிப் க்ளோஸ் பண்ணுங்க சார். நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு சார். இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸுக்கு வாங்க, சாயில் டெஸ்ட் ஓகே பண்ணி கொடுத்துறேன். தந்துருவீங்களா சார்? ஏதோ மண் சரியில்லை, கண்ணு சரியில்லை, பில்டிங் கட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. மண்ணெல்லாம் அருமையா இருக்கு சார். உங்க இடத்துல எத்தனை மாடி வீடு வேணாலும் கட்டலாம், ஆனா அதுக்கு அப்ரூவல் தரக்கூடாதுன்னு எஸ்எஸ்கே அமௌண்ட் கொடுத்துட்டாரு. அதான் உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்பதான் நீங்க அவருக்கு மேல அள்ளி அள்ளி படத்தை கொடுத்துட்டீங்கல்ல. ஓஹோ, உடனே அப்ரூவல் கொடுத்துறேன். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ முடிஞ்சது, நான் போலாம்ல? நினைச்சதை விட எல்லாம் தெளிவா முடிஞ்சிருச்சு சார். இனி கட்டம் கட்ட வேண்டியதுதான் பாக்கி. எது கட்டமா? கட்டடம் சார், பில்டிங். பில்டிங் கட்டடத்தை சொன்னேன். சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். இந்தாங்க சார், தேங்க்யூ சார். வாங்க சார். சரி, சீக்கிரம் போய் போன். இருங்க. இலக்கிய, எல்லாம் கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கா? சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கருணாகரன் வசமா சிக்கிட்டான். காரியம் முடியட்டும், கருணாகரனோட கதையை முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.